நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் கீழக்க ரெட் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அப்படியே கூடவே ரெட் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாமா? நவராத்திரி பற்றிய 50 சிறு குறிப்புகள் வருமாறு. சோழர் காலத்தில் நவராத்திரி திருவிழா அரசு விழாவாக கொண்டாடப்பட்டது. நவராத்திரி நாட்களில் பெண்கள் கன்னியா பூஜை செய்வதால் சகல செல்வங்களையும் பெறலாம். விஜயதசமி தினத்தன்று பெருமாள் கோவில்களில் வன்னி மரக்கிளையை வைத்து அதில் பெருமாளை எழுந்தருளச் செய்து பூஜை நடத்துவார்கள். இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டால் கிரக தோஷங்கள் விலகி ஓடிவிடும். நவராத்திரி பண்டிகையை முதன் முதலில் ராமர் தான் கொண்டாடியதாக புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எல்லோரும் புரட்டாசி நவராத்திரியில் மட்டுமே கொலு வைக்கிறார்கள். ஆனால் நவராத்திரி நாட்களிலும் கொலு வைத்தால்தான் அம்பிகை அருள் கிடைக்கும். வீட்டில் கொலு வைத்தால் அம்பிகை அனைத்து அம்சமாக நம் வீட்டில் எழுந்தருளி விட்டாள் என்பது நம்பிக்கையாகும். ஒரு நவராத்திரிக்கு கொலு வைத்தால் பிறகு வாழ்நாள் முழுவதும் நவராத்திரி நாட்களில் கொலு வைக்க வேண்டும் என்கிறார்கள். நவராத்திரி பூஜையை அஸ்தம், சித்திரை அல்லது மூல நட்சத்திர நாட்களில் தொடங்குவது நல்லது. இந்த நாட்களில் வைருதி யோக நேரம் இருந்தால் மிகவும் நல்லது. விஜயதசமி தினத்தன்று ஸ்ரீ ஆயுர் தேவியை போற்றி வழிபட வேண்டும். இதுதான் நவராத்திரி பூஜையின் நிறைவான பூஜையாகும். நவராத்திரி நாட்களில் பகலில் சிவபூஜையும் இரவில் அம்பிகை பூஜையும் செய்வதே சரியான வழிபாடாகும். நவராத்திரி 9 நாட்களும் தினமும் பகலில் 1008 சிவ நாமாவளிகளை ஜபித்து வழிபட்டால் அளவிற்கடிய பலன்கள் கிடைக்கும். நவராத்திரி வழிபாட்டை தினமும் தொடங்கும் போது சயவன மகரிஷியும் சுகன்யா தேவியும் தியானித்தபடியே தினசரி பூஜையை தொடங்க வேண்டும். நவராத்திரி நாட்களில் சுண்ணாம்பு மாவினால் கோலம் போடக்கூடாது. அரிசி மாவை பயன்படுத்தி தான் கோலமிட வேண்டும். அவ்வாறு செய்வதால் குடும்ப ஒற்றுமையும் செல்வமும் வளரும். சுண்ணாம்பு மாவு பயன்படுத்தினாலோ எதிர்மறையான விளைவுகளையே உருவாகும். 9 நாட்களிலும் தேவியாக பாவித்து துதிக்க நமக்கு சொந்தமல்லாத பிறர் வீட்டு குழந்தையையே அழைத்து வந்து உபசரிக்க வேண்டும். நம் வீட்டு உறவினர்களின் குழந்தைகளையே தேர்ந்தெடுப்பது கூடாது. தினந்தோறும் நவராத்திரி பூஜையின் நிறைவாக பலவிதமான மங்கள பொருட்களை, அதாவது மஞ்சள், குங்குமம், வளையல், ரிப்பன் போன்றவை ஏழைகளுக்கு தானமாக அளிக்க வேண்டும். தனித்து தானம் செய்வதை விட சத் சங்கமாக பலரும் ஒன்று சேர்ந்து மங்கள பொருட்களை மிகப்பெரிய அளவில் தானமாக அளிப்பதே சிறப்பானது. தான தர்மங்கள் தான் நவராத்திரி பூஜைகளை நிறைவு செய்ய உதவுகின்றன. ஆகவே நவராத்திரியில் தானம் அளிப்பதே மிக மிக முக்கியம். ஷோடச லக்ஷ்மி பூஜை நவராத்திரி வெள்ளிக்கிழமைகளில் செய்தால் ஐஸ்வர்யம் பெருகும். இது கிரியாசக்தி வழிபாடு. நவராத்திரி காலத்தில் முடிந்தவரை பாராயணம் செய்வது தேவிக்கு அளவில்லாத மகிழ்ச்சியை தரும். அந்த நாளில் கொலுவுக்கு வரும் கண்ணீரின் நடை, உடை, பாவனை, பேச்சு, பாட்டு, நடந்து கொள்ளும் விதம் இவற்றை முனிவர்கள் தீர்மானித்துதான் தன் மகனுக்கோ தன் உறவினர் மைந்தனுக்கோ இவள் ஏற்றவள் என்று தீர்மானிப்பர். பல திருமணங்கள் அப்படி முடிவாகி கார்த்திகை அல்லது தையில் நடந்திருக்கின்றன. கொலு வைத்திருப்பவர்கள் அதன் முன் நவகிரக கோலம் போட்டால் அம்பாள் அனுகிரகமும் நவகிரக பலன்களும் கிடைக்கும். நவராத்திரி 9 நாட்களும் வீட்டுக்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு பரிசு பொருட்களுடன் பூந்தொட்டி புத்தகத்தை தானகமாக கொடுக்கும் பழக்கம் கடந்த சில ஆண்டுகளாக சென்னையில் அதிகரித்துள்ளது. முத்தாலத்தி என்றொரு வகை கோலம் உள்ளது. நவராத்திரி நாட்களில் இந்த வகை கோலம் போட்டால் அம்பாள் அருள் நமக்கு எளிதாக கிடைக்கும். நவராத்திரி 9 நாட்களில் வரும் வெள்ளிக்கிழமையன்று 5 சுமங்கலி பெண்களுக்கு அன்னதானம் செய்து புடவை மற்றும் தாம்பூலம் கொடுத்து ஆசி பெற்றால் உடனடியாக திருமணம் கைகூடும் என்பது நம்பிக்கை. நவராத்திரி 5 நாளான வரும் திங்கட்கிழமை லலிதாம்பிகையின் அவதார தினமாக கொண்டாடப்படுகிறது. அன்று 9 சிறுமிகளுக்கு பட்டுப்பாவாடை தானம் செய்தால் நினைத்தது நடக்கும் என்று பெரியோர்களின் கருத்து.
நவராத்திரி 9 நாட்களும் சர்க்கரை பொங்கல் உளுந்து வடை நைவேத்தியம் செய்தால் கூடுதல் பலன்கள் கிடைக்கும். நவராத்திரி தொடர்பான ஸ்லோகம் மந்திரம் தெரியவில்லையா? கவலைப்படாதீர்கள். ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகையே நமக என்று சொன்னாலே போதும். அந்த தேவியை 108 தடவை சொன்னாலே உரிய பலன் கிடைக்கும். நெமிலியில் திரிபுர சுந்தரி கோவில் உள்ளது. இந்த கோவிலில் ஒரு நவராத்திரிக்கு கலசத்தில் வைக்கப்படும் தேங்காய் அடுத்த ஆண்டு நவராத்திரி வரை கெடாமல் இருக்கும். நவராத்திரி நாட்களில் முப்பெரும் தேவியரின் கதைகளை கேட்டால் அம்மை நோய் தாக்காது என்பது நம்பிக்கை. சுகமான வாழ்வு வேண்டும், கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும், அரசியலிலும் வேலையிலும் பதவி தொடர வேண்டும், எந்த தொழிலிலும் ஈடுபட்டாலும் வெற்றி மீது வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் நவராத்திரி பூஜை அவசியம் செய்ய வேண்டும். ராமபிரான் நவராத்திரி விரதத்தை கடைபிடித்த பிறகுதான் அவருக்கு சீதை இருக்குமிடம் தெரிந்தது என்று தேவி பாகவதம் சொல்கிறது. கொழு பொருட்களை பாதுகாக்க வேண்டியது முக்கியம். அவைகளில் மந்திர ஆவர்த்தி இருக்கும். தேவியை நவராத்திரி சமயத்தில் 9 மடங்கு அதிகமாக பூஜிக்க வேண்டும் என்றும் ஒரு கருத்து நிலவுகிறது. ஸ்ரீராமர், விஷ்ணு, விஸ்வாமித்திரர், காளிதாசர், அபிராமி பட்டர், பிரம்மா, வனவாசத்தில் பாண்டவர்கள் ஆகியோ நவராத்திரி பூஜைகள் செய்து அம்பிகையின் அருளுக்கு பாத்திரமானார்கள் என்று புராணங்கள் சொல்கின்றன. வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் நவராத்திரி பூஜையை தினமும் முறைப்படி சங்கல்பம், கணபதி பூஜை, பிரதான பூஜை, கண்டா பூஜை, பிராண பிரதிஷ்டை, அங்க பூஜை, அஷ்டோத்திர நாமாவளி, நவதுர்கா பூஜை, ஜோதி பூஜை என்று விஸ்தாரமாக செய்யலாம். இதன் தொடர்பாக இதன் தொடர்ச்சியாக நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.